நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து விண்ணப்ப படிவத்தை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு உள்ள கிளியர் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வாங்கி அதில் வந்து என்னெல்லாம் எடுத்து கொண்டு போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்க ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து உங்களோட ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கியோட பாஸ்புக்கை வந்து நம்ம கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் எண் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதணும். அடுத்து உங்கள் நேமு, குடும்ப தலைவியோட நேமு, குடும்ப அட்டை எண், திருமண நிலை, அதாவது திருமணமானவர், திருமணமாகாதவர், விவாகரத்தானவர், கைவிடப்பட்டவர், அந்த மாதிரிப்பட்டது, தொலைபேசி எண் கொடுக்கணும். அடுத்தது தற்காலிகமான சொந்த வீடு இருக்கா இல்லைனா வாடகை வீடா அப்படின்னு உள்ளது, மாவட்டம் எந்த மாவட்டம், தற்போதைய மின் இணைப்பு எண், வங்கியின் பெயர் என்னது, வங்கியின் கிளைப்பின் பெயர் என்னது, வங்கி கணக்கு என்னது, அந்த மாதிரிப்பட்ட எல்லா டீட்டெயிலாம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் எழுத சொல்லியிருப்பாங்க. உங்கள் குடும்ப அந்த இதில் அட்டையில் வந்து ரெண்டு பேர்னா ரெண்டு, மூணுன்னா மூணு, நாலுன்னு நாலு, அஞ்சு பேர்னா அஞ்சு பேர், எவ்வளோ பேர் பேர் இருக்கோ அந்த நேமை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக எழுதிட்டு அவங்களோட வயது அடுத்தது கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழில், அதாவது மாநில அரசு தொழில் புரியவரா இல்லைனா ஒன்றிய அரசா இல்லை பொதுத்துறையா தனியார் துறையா இதர தொழிலா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து அதில் வந்து என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலைகளோட டீட்டெயில், வெளிநாடுன்னா வெளிநாடுன்னு போட்டால் மதி. அடுத்து மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதுலேயும் நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்கள் மாத வருமானம் எவ்வளவுன்னு. அடுத்து வருமான வரி செலுத்துபவரா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க, அதாவது நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டி ஜிஎஸ்டி எல்லாம் கட்டுறதா இல்லையான்னு கேட்பாங்க. உங்கள் வந்து ஏதாச்சும் உங்கள் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணி அதில் வந்து உங்களை வரி எதாவது கட்டுறவராக இருந்ததுன்னா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை, அதுவும் நீங்கள் போடணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்து விவரங்கள் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா ஆம் எண்ணில் ஆம்னு கொடுக்கணும். அரசு திட்டத்தின் மூலம் வந்து நிதி உதவி பெறப்பட்டதா அப்படின்னு கேட்குறீங்க, அரசு திட்டத்தின் மூலம் வந்து எதாவது வீடா இல்லைனா ஏதாவது அமௌண்ட்டு ஏதாவது நிதி உதவி பெற்றிருக்கான்னு கேட்டிருக்காங்க. நில உடைமை விவரங்கள், நிலத்தோட பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களின் சொத்து நிலம் உள்ளதான்னு கேட்டிருப்பாங்க, இதில் இருக்குன்னு ஆம் நீங்கள் போட்டுடலாம். ஆம் எனில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரைக்கும் சேர்த்து 5 ஏக்கருக்கு மேலே வருமானு கேட்டிருக்காங்க. நன்சை வந்து 5 நிலமும் புன்சை வந்து 10 ஏக்கரும் இருந்துன்னா அவங்க ஆம்னு கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு நீங்கள் கொடுத்தா மாதிரி. வாகனங்களோட விவரம், அதாவது குடும்ப உறுப்பினர்களில் வந்து யாரிடமாவது அந்த உங்களை வந்து 5 பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அந்த 5 பேருக்கு பேரில் வந்து ஏதாவது காரோ ஜீப்போ டிராக்டரோ கனரக வாகனங்கள் போன்றவை ஏதாவது இருந்துன்னா அதில் வந்து இருந்துட்டுனா நீங்கள் ஆம்னு போடணும், இல்லைன்னா இல்லைன்னு போட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி போட்டால் ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வந்து அதில் செக் பண்ணி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அடுத்து அவங்க செக் பண்ணுவாங்க, அதாவது வருடம் வந்து 2.5 லட்சத்துக்கு மேல் வந்து அவங்க வருமானம் வந்து பெற்றிருந்தாங்கன்னா கிடையாது அவங்களுக்கு. அதே போல் அரசு ஊழியர்களோ இல்லைனா அரசு சம்மந்தப்பட்ட ஏதாவது பொது நிறுவனத்திலேயோ அரசு சம்மந்தப்பட்ட ஜிஎஸ்டி கட்டுறவங்க இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. கார் ஜீப் டிராக்டர் கனரக வாகனங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. 50 லட்சத்துக்கு மேலே வந்து ஆண்டு விற்பனை செய்யும், அதாவது ஏதாச்சும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேலே வந்து ஏதாவது சேல்ஸ் மூலம் ஏதாவது நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நிலம் வச்சுருக்கவங்களுக்கும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து தவறான தகவல்களை கொடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வந்து பயன்பெற்று கண்டறியப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் போட்டிருக்காங்க. கீழே வந்து அதெல்லாமே நீங்கள் வாஸ்து பார்த்துட்டு எல்லாமே ஃபில் பண்ணிட்டு பொய்யான தகவல் எதுவும் இல்லாமல் நீங்கள் உண்மையாக வந்து நீங்கள் பண்ணாமல் மதி, அதில் பண்ணி பொய்யாக நம்ம பண்ணாலுமே அவங்க கண்டுபிடிச்சி போடுவாங்க. அடுத்து கீழே வந்து விண்ணப்பதாரன் கையொப்பம், நீங்கள் வந்து ஒரு ஒப்பத்தை போட்டு நீங்கள் டைரெக்டாக டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க, அந்த டோக்கன் நம்பர்